ஹாய், வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் தாஸ். இது உங்களுடைய டார்ச் லைட் சேனல். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக இப்போ ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக கட்சியின் தொண்டர் உடன்பிறப்பு ஒருத்தர் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பார்த்தீங்களா எங்கள் ஆட்சி எப்படி இருக்குன்னு? தலைவர் சிக்ஸர் அடிக்கிறாரா? இல்லை, என்னோட முதல் கேள்வி அதை பத்தி தான். இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சிக்கும் இப்போ இருக்க திமுக ஆட்சிக்கும் அப்படி என்ன பெருசா வித்தியாசம்? மக்கள் அப்படி எந்த விதத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க? என்ன தம்பி இப்படி கேட்டுவிட்டீங்க? அவங்க ஆளுகளாக இருந்த கான்ட்ராக்டர்லாம் மாற்றி இப்போ எங்கள் ஆளுகளை போட்டுட்டோம். ஆற்றுல மணல் எழுறதுக்கு அவங்க ஆளுகளாக இருந்தாங்க, அதையும் மாற்றி எங்கள் ஆளுகளாக மாற்றிக்கிட்டோம். அவங்க அமைச்சர்களுக்கு கொடுக்குற கமிஷன்லாம் இனிமேல் எங்கள் அமைச்சர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டோம். இதுக்கு மேலே என்ன மாற்றம் வேணும்? அது உங்கள் பிரச்சனைங்க, அதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கீங்க. சரி, மக்கள் எந்த விதத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு கேட்டேன் நான். தம்பி, நாங்கள் நல்லா இருந்தாலே மக்கள் தானும் நல்லா இருப்பாங்க. தம்பி, இப்போ நான் நல்லா இருந்தேன்னா என் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருப்பான், என் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருந்தால் அவன் ஃப்ரெண்டு சந்தோஷமாக இருப்பான். ஸோ எப்படினாலும் ஒட்டுமொத்த மக்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க. இப்போ என்ன? சரி, நான் புதுப்படையாக கூட கேட்க விரும்பலை, குறிப்பிட்டே கேட்குறேன். போன ஆட்சியில் வந்துட்டு ஊரடங்கு காலத்தில் கொரோனா காலத்தில் வந்து டாஸ்மாக் திறந்ததுக்கு உங்கள் திமுக கட்சி தலைவர் பாலின் அவர்கள் அவர் வீட்டு முன்னாடி நின்று போர்டு பிடிச்சிட்டு நின்று இந்த ஊரடங்கு காலத்தில் மதுக்கடையெல்லாம் தேவையா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் இப்பவும் அதே கொரோனா இருக்கு, அதே ஊரடங்கு இருக்கு. அவர் பார்த்துட்டீங்கன்னா இப்போ டாஸ்மாக் திறந்துட்டு உட்காந்துருக்கார். அப்போ எதுவுமே மாறலையே, அதே மாதிரி தானே இப்பயும் இருக்குது? டாஸ்மாக்கு அப்போ மூணு தரக்கூடாதுன்னு சொன்னோம், ஆனால் இப்போ என் தம்பி கேமரா ஓடிக்கிட்டா இருக்கு. எலெக்ஷன் டைம்ல நீங்கள் தேர்தல் இருக்கீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் ஜெயிச்சதும் முதல் சட்டசபை கூட்டத்திலேயும் நீட் தேர்வு ரத்து பண்ணுறதுக்கான சட்டம் போட்டுருவோம், சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு சொல்லி உங்கள் பாலின் சொல்லியிருக்காரு, உங்கள் தலைவர் பாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ வந்துட்டு இல்லை, நீட் தேர்வுலாம் ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன் தேர்தலுக்கு முன்னாடி இப்படி சொல்லி ஏமாத்திட்டு இப்போ இப்படி பண்ணுறாரு? நீட் தேர்வை எங்கள் தலைவர் கேன்சல் பண்ணிட்டாரே, உங்களுக்கு தெரியாதா? ஏங்க, இப்போ தாங்க உங்கள் கல்வி அமைச்சர் நீட் தேர்வுன்னு அமலில் இருக்குது, மாணவர்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்கன்றீங்க. அடா, அது மத்திய அரசு கேன்சல் பண்ணல தம்பி, அங்கே எங்கள் தலைவர் கேன்சல் பண்ணிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இன்னும் கேன்சல் பண்ணலை, அதனால் வந்து நீட் தேர்வு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதனால் மாணவர்களே நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அமைச்சர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அது தெரியாமல் பேசிக்கிட்டு என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பெட்ரோல் விலையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வரியிலிருந்து ஒரு 4 ரூபாய் குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இப்போ அது முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஏன் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே அது குறைக்க முடியாது அப்படின்னு? ஏன் இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடி குறைப்பேன்னு சொல்லிட்டு இப்போ குறைக்க முடியாதுன்னு அது மக்களை ஏமாத்துறது இல்லையா? ஆமாம், பெட்ரோல் விலை குறைப்போம்னு சொன்னோம், தேதி சொன்னோமா? தேதி சொல்லலை தம்பி. தேதி குறிப்பிடாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து இதை சொல்லலாம்? நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி அந்த யூனிவர்சிட்டிகளை ஊழல் பண்ண விட மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூரப்பா மேலே வந்து போன அதிமுக கட்சி வந்து என்ன பண்ணுச்சு, அவர் பழி வாங்குறதுக்காக அவர் மேலே வந்து கேஸ் போட்டது. அவர் வந்து உள்ள யூனிவர்சிட்டிக்குள்ள அவங்கள வந்து ஊழல் பண்ண விட மாட்டேங்கிறாரு அப்படின்ற காரணத்துக்காக, அதுக்காக மைய கட்சி தலைவர் அவர்கள் வந்து இது கண்டனம் தெரிவித்து கூரப்பாவுக்காக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கு நீங்கள் தலைவரை அஜாக்க பி டீமு அவர் கேடி சொல்கிறத கேட்டு நடந்துட்டு இருக்காரு, அவர் வந்து ஒரு சங்கி, பாரஸோட இந்து தத்துவாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணீங்களே, அது ஏன்? தம்பி, கூரப்பா ஒரு பாரஸஸ்காரு, பாரஸஸ் சித்தாந்தத்தில் இருக்க ஒரு பொய் மைய தலைவர் சப்போர்ட் பண்ணலாமா? ஊழல்லாம் ஒரு மேட்ரே இல்லை தம்பி, இந்த சித்தாந்தம் தான் நமக்கு முக்கியம். சரிங்க, உங்கள் ஆட்சியில் உங்கள் மினிஸ்டருங்க பாரஸஸ் இயக்கம் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில் கெஸ்ட்டாக கலந்துட்டு போயிருக்காங்க. அப்போ நீங்கள் மட்டும் இந்த பாரஸஸ் கூட இந்துத்வா கூட சேர்ந்து நிகழ்ச்சியெல்லாம் பங்கேற்பீங்க? தம்பி, சித்தாந்தம்லாம் விடுங்க, அது ஒரு மேட்ரே கிடையாது. அதாவது அவங்க ஒரு நல்ல காரியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்காக நம்ம ஆட்கள் வந்து அது கூட போயிருக்கிறாங்க. அது எங்கள் தலைவர் பாலின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவங்க மக்கள் இயக்கமாக மாறிட்டு மக்களுக்காக நல்லது செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்காக அவங்களுக்கு கூட போய் ஹெல்ப் பண்ணுறது கலந்துக்கிறதுலாம் தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அப்படி உருட்டினா நீங்கள் இப்படி உருட்டுறது, இப்படி உருட்டினா நீங்கள் அப்படி உருட்டுறது, உருட்டினா தானே சோறு கிடைக்கும், என்ன பண்ணுறது? ரைட்டு, அது என்னங்க உங்கள் ஆட்சி வந்துட்டாலே உங்களுக்கும் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கும் எதுனா வந்து ஒரு இதுவும் ஜென்ம பழைய ஜென்மத்து பஞ்சாயத்து வருது தான், உங்கள் ஆட்சி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் கட்டு வந்துடுது. ஏன்? அதுக்கு காரணம் அனில் தம்பி, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அனில் தான் அதுக்கு காரணம். யார்? நம்ம அனில் கும்ளேவா? அட இல்லை தம்பி, அது நம்ம அனில் இருக்கு இல்லையா, அந்த உயிரினம், அதுக்கு போது கரண்ட் கம்பியில் ஏறி கரண்ட் கம்பியெல்லாம் கடிச்சு வச்சு போடுது, அதனால கரண்ட் கட் ஆகிடுது. ஓ,
அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் அணில் என்ற ஒரு உயிரினம் இல்லவே இல்லை, இப்போ உங்க திமுக ஆட்சியில மட்டும்தான் வேற கிரகத்துல இருந்து வந்திருக்குது அப்படிங்களா? அது மக்களுக்கு சகிப்பு தன்மை ரொம்ப குறைஞ்சு போச்சு தம்பி. ஒரு அரை மணி நேரம் கரண கட்டானா பொறுத்துக்க மாட்டாங்களாமா? சரிங்க, இப்ப சொல்லுங்க, மக்கள் சந்தோஷப்படுறதுக்காக இந்த ஆட்சியில என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்கிறீங்க தம்பி? மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு பேர் மாத்தி வச்சிருக்கோம், இது போதாதா? இதுக்கு மேல என்ன கட்சியா? மத்திய அரசை ஒன்றிய அரசுன்னு பேர் மாத்தியாச்சு, மக்கள் இவ்வளவு சந்தோஷமா ஒன்றிய அரசு கூப்பிடலாம், இனிமே மத்திய அரசுன்னு சொல்ல தேவையில்லை, ஒன்றிய அரசுன்னு கூப்பிட்டு போயிட்டே இருக்கலாம்ல. இதுக்கு மேல என்னங்க, யாருங்க பேரை மாத்துவா? எங்க பாத்தீங்களா, எங்க தலைவர் பாலனுக்கு தாங்க அந்த தைரியம் இருக்குது, அவர் ஒன்றிய அரசுன்னு பேரை மாத்திட்டாரு பாத்தீங்களா? சரிங்க, இப்ப நீங்க ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றதுனால பெட்ரோல் விலை எல்லாம் குறைஞ்சு போச்சா, குறைச்சிட்டாங்களா, இல்ல நீட் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்களா, இதனால மக்களுக்கு என்ன பயன் அதை சொல்லுங்க. என்ன தம்பி கூப்பிட்டு வச்சு காலை வாரிட்டே இருக்கிறீங்க? நாங்களாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரவுடியா இருந்தவங்க தெரியுமில? ஏய் அமுத்ரா, அமுத்ரா கேமரா அமுத்ரா. ஏங்க, அங்கே வெறும் ட்ரைபாடும் கேமரா மட்டும்தாங்க இருக்கு, யாருமே இல்லாத இடத்துல ரகுவரன் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாராமா? கேள்வி கேட்கறதுலாம் ரொம்ப ஈஸி தம்பி. ஒரு நாள் உங்களால் ஊப்பியா இருக்க முடியுமா? ஊப்பியா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? எத்தனை முட்டுக்கள், மக்களிடம் எத்தனை திட்டுக்கள், இதெல்லாம் ஒரு நாள் நீங்கள் ஊப்பியா இருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கஷ்டம் புரியும். இருந்து பார்க்குறீங்களா என் இடத்துல, அந்த தைரியம் இருக்குதா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, பதில் சொல்லுங்க தம்பி. ஒரு நாள் ஊப்பியா இருக்கீங்களா நீங்க? அங்க என்ன தம்பி தர்றீங்க? அட இருங்க, இந்த சீல அர்ஜுன் தண்ணி குடி பாருங்க, நானும் குடிக்க வேணாமா? சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நானும் ஒரு நாள் உடன்பிறப்பா இருந்து பாக்குறேன் தம்பி. அந்த 200 ரூபாய் பேட்டா.